ಶ್ರೀಮತೆ ಶ್ರೀ ಯಜ್ಞವರಾಹ ತಾತಯಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೆ ಶ್ರೀ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀ ತರಂಗಮುಖನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವಾನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ನಮ್ಮ ಆಚಾರ್ಯ ಪಾದುಕಾ அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக பலவிதமான சம்பிரதாய கிரந்தங்களை அனுபவிச்சுண்டு வரோம், தகுந்த அதிகாரிகளை வைத்து கொண்டு. அப்படி இருக்கிறச்சே மேலும் ஒரு அனுபவம் அதிகரிக்கிறதுக்காக வைராக்கிய பஞ்சகம் அப்படிங்கிற சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய ஸ்தோத்திரங்களில் ஒரு விசேஷமான ஸ்தோத்திரத்தை அனுபவிக்க பெரியவா அடியனை நியமிச்சிருக்கா. வைராக்கிய பஞ்சகம் அப்படிங்கிற ஸ்லோகம் காஞ்சிபுரத்தில் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனால் அருளப்பட்டதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிகை அப்படிங்கிறது, ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே அவதாரிகை அப்படிங்கிறது உண்டு. இந்த ஸ்லோகத்தோடைய அவதாரிக்கை ரொம்ப ஆச்சரியமானது. பொதுவாக வைராக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பற்றற்ற தன்மை அப்படின்றது வைராக்கியத்துக்கு அர்த்தம், பொருள். உலக விஷயத்திலேயோ சரி, குடும்ப விஷயத்திலேயோ சரி, பற்றற்று இருக்கணும். யான் எனது என்பதொன்றில்லை அப்படிங்கிற ஒரு தன்மை வைராக்கியம் அப்படின்னு பேர். பொதுவாக ரெண்டு விஷயத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த ரெண்டு விஷயம் அப்படின்னா, மனசை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவான் சர்வேஸ்வரன் சிவபதியான நாராயணனை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன் மனசை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னா, மனசோ அவசே சர்வம் இதம்ப பூவ, வேதத்திலேயே சொல்லியிருக்கு. மனசு எல்லாத்துலேயும் ஆசைப்படுறது, மனசில் எல்லாத்தையும் நாம் ஆசைப்பட்டு நமக்கு துக்கம்தான் வருதே தவிர சுகம் அதனால் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா நாம் ஆசைப்படுற வஸ்துக்கள் 100% ஆசைப்பட்டோன்னா நமக்கு அதுலேருந்து கிடைக்கிறது 5% 10% தான், மீதி மொத்தமும் டிசப்பாயின்ட்மெண்ட். அப்படி அதனால் துக்கம் ஏற்படுறது. பொதுவாக நாம் ஆசைப்படுறது எதுவுமே நமக்கு கிடைக்காததுக்கு காரணம், நாம் சத்திய சங்கல்பம் இல்லை அதனால தான் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது. நாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது சட்டுன்னு நடந்துடாது. இந்த மனசானது நம்மளுடைய ஆசைகளெல்லாம் தூண்டுறது, விபரீதமான விஷயத்தில் ஆசையை தூண்டுறது இந்த மனசு. அதனால் மனசை அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அப்போது அந்த மனசை ஜெயிச்சவா யார் அப்படின்னா, ஆச்சாரியாள். ஆச்சாரியாள் நம்ம சம்பிரதாயத்தில் தேவவத் சியாத் உபாசியா அப்படின்னு பகவானுக்கு சமமாக அவளை உபாசிக்கணும், அவளை போற்றி உகக்கணும் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இந்த மனசை ஜெயிச்சவா ஆச்சாரியாள். எப்படி அப்படின்னா, வைராக்கிய விஜித சுவாந்தைஹி, வைராக்கியத்தினால இந்த மனசை ஜெயிச்சவாளாம் ஆச்சாரியாள். அவளுக்கு வைராக்கியம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டதுனால இந்த மனசில் அந்த மாதிரி ஆசைகளே வராது. அப்படி இந்த மனசை அவ தன்னுடைய வசத்தில் வச்சுன்னு இருக்கா, மனசை சஞ்சலப்படுறதுக்கு விடுறதில்லை அவ. ஏன் அப்படின்னா, சதா சர்வகாலமும் பகவத் பாகவத விஷயத்திலேயே அவள் மனசை ஈடுபடுத்துறதுனால அவளுக்கு இந்த லௌகிக விஷயங்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அவள் ஆசையே படுறது கிடையாது. பகவானை நாம் சதா சர்வகாலம் தியானம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கூட இந்த லௌகிக விஷயத்துலலாம் ஆசை போயிடும். நம்மாழ்வார் அதுக்கு ரொம்ப பிரத்யக்ஷமான உதாரணம். ஏன்னா அவருக்கு லௌகிக விஷயம் எதுவுமே தெரியாது. அவருடைய அவதாரம், ஆன உடனேவே அந்த ஷட்டம் அப்படிங்கிற வாயுவை வந்து தள்ளினர். அதில் அது தள்ளினதுக்கப்புறத்துலேருந்து அவருக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, அழுகை கிடையாது, மலமூத்திர விசர்ஜனாதிகள் எதுவுமே கிடையாது, ஸ்தன்யபானம் பண்ணலை, நேராக போய் புளிய மரத்தில் உட்காந்துண்டர்.
அதுக்கப்புறத்துலேருந்து ஏகதாரையாக ஒரே கண்டினியூஸாக பகவானை பற்றின சிந்தனை தானே தவிர வேறு எதுவுமே நம்மாழ்வாருக்கு கிடையாது. நம்மாழ்வார் விசேஷித்து அவருக்கு எல்லாமே கண்ணன், உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான். கண்ணன் எம்பெருமான் கிருஷ்ணன், கிருஷ்ண அவதாரம் இருக்கே அந்த அவதாரம் தான் எனக்கு ஆகாரம், அந்த அவதாரம் தான் எனக்கு தீர்த்தம், அந்த அவதாரம் தான் எனக்கு போக்கியமான வஸ்துக்கள் எல்லாமே அப்படிங்கிறத நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். அப்படி தான் ஒரு ஒரு ஆச்சாரியாலும் நம்ம சம்பிரதாயத்தில் இருந்திருக்கா. அவள் லௌகிக்கத்தில் சில விஷயங்கள் பண்ணுறாளே அப்படின்னா அதெல்லாம் நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குமே தவிர, இந்த சம்பிரதாயம் வளரணுமே அப்படிங்கிறதுக்காக இருக்குமே தவிர அவளுக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது சுவார்த்தமாக பண்ணிக்க மாட்டா, பரார்த்தமாக சிஷ்யாள் நல்லா இருக்கணும், இந்த சம்பிரதாயம் நல்லா இருக்கணும்னு எதான பண்ணுவாளே தவிர அவள்லாம் மனசை ஜெயிச்சவா. அதனால தான் சுவாமி தேசிகன் ரகசியத்ரய சாரத்தில் வைராக்கிய விஜித சுவாந்தைஹி, வைராக்கியத்தினால தன்னுடைய மனசை அவளுடைய மனசை ஜெயிச்சவாளாம் ஆச்சாரியாள். ரெண்டாவது விஷயம் சொன்னேன், ரெண்டு விஷயம் உலகத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு, ஒன்று மனசு, இன்னொன்று சர்வேஸ்வரன் சீவன் நாராயணன். அந்த நாராயணனை எப்படி ஜெயிச்சா, நாராயணனை ஜெயிக்கிறதுக்கு லோகத்தில் மனுஷாலே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சரித்திரத்தையும் பார்க்குறோம், நாராயணன் அவதாரம் பண்ணுறார் பெருமாள், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணுறார், ராமன் அவதாரம் பண்ணுறார், நிசிம்மன் அவதாரம் பண்ணுறார், வராகன அவதாரம் பண்ணுறார், எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அந்த பெருமாளை தோக்கடிக்கிறதுக்குன்றது முடியல. ஏன்னா பெருமாள் சர்வோத்கிருஷ்டன், எல்லாருக்கும் சுப்பீரியராக இருக்கக்கூடியவர் பகவான். அந்த பகவானை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம், முடியாது. எல்லாரும் ட்ரை பண்ணுவாளே தவிர, சில பேர் ஹிரண்யகசிபுகள், ஹிரண்யாட்சன், ராவணன், கும்பகர்ணன் இவாள்லாம் ஏதோ ட்ரை பண்ணுறாளே தவிர அவளால் பெருமாளை ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த முயற்சி அதுவே வந்து சக்சீட் ஆகாது, ஃபெயிலியர் தான் அவளுக்கு கொடுக்கும். அப்படி இருக்கிறச்சே பகவானை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம சம்பிரதாயத்தில் அதுக்கு ஒரு ஆச்சரியமான வழி வச்சுருக்கா. பகவானை ஜெயிக்கிறது அப்படின்னா பகவான் நம்ம வசத்துக்கு ஆக்கணும், அந்த பகவானை வசீகாரம் பண்ணணும் அந்த பகவானை, அப்படிங்கிறது தான் பகவானை ஜெயிக்கிறது. அது எப்படி அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்தில் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது, பரசமர்ப்பணம், சரணாகதி, பரண்யாசம் அப்படிங்கிற விஷயத்து மூலமாக பகவான் நமக்கு வசீகாரம் ஆயிடுறான், நாம் பகவானை வசீகரிச்சிடுறோம் இந்த பரண்யாசம், பரசமர்ப்பணம், பிரபத்தி, சரணாகதி அப்படிங்கிறத பண்ணி. அப்போது பகவான் நமக்காக சீவைகுண்டம் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த இடம், தனக்காகவே இருக்கக்கூடிய இடத்த நமக்கெல்லாம் கொடுக்குறான், நமக்கு அதீனமாயிடுறான் பகவான் அப்படிங்கிறது பிரபத்தினால சரணாகத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ரெண்டு விஷயம், அந்த ரெண்டு விஷயத்தையும் ஜெயித்தவா யாருன்னா வைராக்கியத்தினால மனசை ஜெயித்தவர்கள் ஆச்சாரியர்கள், பிரபத்தினால ஈஸ்வரன் அதாவது எம்பெருமானை வசீகாரம் பண்ணவர்கள். வைராக்கிய விஜித சுவாந்தைஹி பிரபத்தி விஜித ஈஸ்வரைஹி அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடியவா, மனசையும் ஈஸ்வரனையும் தன்னுடைய வசத்தில் வச்சிருக்கக்கூடியவா ஆச்சாரியாள். வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னா நாம் நம்மளாக இருக்க முடியாது, நம்ம சுரூபமே மாறி போயிடும். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுருப்போம், எல்லாத்துலேயும் இது கிடச்சா தேவையில்லையே, இது நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைகள் ஜாஸ்தியாக ஆக துக்கமும் ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காதுன்ற டிசப்பாயின்மெண்ட்னால. இப்படி ஆச்சாரியாள் வைராக்கியத்தினாலையும் பிரபத்தினாலையும் மனசையும் ஈஸ்வரனையும் தன்னுடைய வசத்தில் வச்சுருக்கக்கூடியவா. அதில் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் உத்கிருஷ்டதமமான ஆச்சாரியன் நம்ம சம்பிரதாயத்தில். அவர் சாட்சாத்து மலையப்பனுடைய, மலையப்பன்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீனிவாசன், திருப்பதி ஸ்ரீனிவாசனுடைய சாட்சாத் அவதாரம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். ரெண்டு பேரும் ஒரே புரட்டாசி ஸ்ரவண நட்சத்திரம், புரட்டாசி மாதம். அப்படி இருக்கக்கூடிய சுவாமி நிகமாந்த மகாதேசிகனோட சரித்திரத்தில் இந்த வைராக்கிய பஞ்சகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எந்த திவிதேசத்தில் எழுந்தருளி இருந்தாலும் காலக்ஷேபங்கள் என்ன, சம்பிரதாயத்தை பிரவச்சனம், அதாவது பிரவச்சனம் அப்படின்னாலே சம்பிரதாயத்துடைய உட்கருத்துகள், சம்பிரதாயத்தை பற்றி நாலு பேருக்கு தெளிய வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில்
சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் ரொம்ப தீவிரமாக இருந்தார். இந்த சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம்னு நம்ம சம்பிரதாயம் இருக்கே அது எல்லாருக்குமானது, கேவலம் இது வந்து ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கான சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, கேவலம் இது பிராமணர்களுக்கு மாத்திரமான சம்பிரதாயம் இல்லை, இது எல்லாருக்கும், எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாளாக ஆகலாம், எல்லாரும் சமாசிரணங்கள் பண்ணிக்கலாம், எல்லாரும் பரசமர்ப்பணம் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாளாக ஆகலாம் அப்படிங்கிற பெரிய உட்கருத்து. இந்த கருத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பல விதங்களில் பல இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அப்படி ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறச்சே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனோட பால்ய ஸ்நேகிதரான வித்யாரண்யர் அப்படிங்கிற அத்வைத்த சந்நியாசி, அவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனோட பால்ய ஸ்நேகிதர், அவர் விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்துடைய ராஜாவுக்கு சபாத்தியக்ஷராக இருந்தார். அந்த சபையை அலங்கரிக்கக்கூடியதான ஒரு கவியாகவும் ஒரு வித்வானாகவும் அந்த சபைக்கு இருந்தார் வித்யாரண்யர் அப்படிங்கிற அத்வைத்த சந்நியாசி விஜயநகர சாம்ராஜ்யத்தில். அவர் ஒரு தரம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கார், அவருடைய விருத்தி அவர் வைராக்கியத்தினால ஒரு பைசா சம்பாதிக்கணும் அப்படின்னு எங்கேயும் போகமாட்டார். அப்போது என்ன பண்ணுவா பைசாக்கு அப்படின்னா உஞ்ச விருத்தி அப்படிங்கிற விஷயத்து மூலமாக தானியங்களெல்லாம் ஒரு ஒரு ஆற்றுலேருந்தும் வாங்கிட்டு வந்து பிக்ஷையாக வாங்கிட்டு வந்து அதை நம்ம ஆற்றுல அதை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தன்னுடைய திருமாளிகையில் தளிகை பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் கண்டருளை பண்ணி அந்த ஆகாரத்தை தான் அம்சேஞ்சுண்டு வந்துட்டுருந்தார் சுவாமி தேசிகன். அப்போது இது தெரிஞ்ச அந்த வித்யாரண்யர் அப்படிங்கிற அத்வைத சந்நியாசி, இவர் எப்பேற்பட்ட பெரிய கவி, இவர் எப்பேற்பட்ட பெரிய வித்வான், இவர் போய் உஞ்ச விருத்தியில் தன்னுடைய தானியங்களெல்லாம் சேகரிச்சுண்டு ஜீவனத்தை நடத்தின்னு இருக்காரு, இவருக்கு நாம் ஒரு உபகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஜயநகர ராஜாவாக இருக்கக்கூடியவர்கிட்ட வித்யாரண்யர் சொன்னார், என்னோட பால்ய ஸ்நேகிதர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன்னு அவரும் இந்த சபைக்கு வந்து சபையில் அத்தியக்ஷராக ஒரு வித்வானாக இருந்தார்னா இந்த சபை சோபிக்கும், பரிமளிக்கும் இந்த சபை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு சும்மா இருப்பானான்னு, ராஜாக்கள்லாம் பொதுவாக இந்த ஸ்துதியை விரும்புகிறவா, அவளை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படி ப்ரைஸ் பண்ணணும், இவர் வந்தால் இன்னும் நல்லா ப்ரைஸ் பண்ணுவார்ன்ற அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, அதனால் சரி அவரை வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கடிதாசி லெட்டர் போட்டா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த சபைக்கு வந்து இருந்தார், ரொம்ப நல்லா இருக்கும், பைசாவெல்லாம் கொடுக்குறோம், மாதம் கஷ்டப்பட வேண்டாம், என்ன தனங்கள் வேணுமோ தனமோ தானியமோ எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சா சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுக்கு. சுவாமி பைசாக்காக பெருமாளை தவறையும் ஆச்சாரியாள தவறையும் வேற ஒருத்தர் பாடுறது இல்லைங்கிற சங்கல்பத்தில் இருக்கிறவா, ஏன்னா நம்ம சம்பிரதாயமே அப்படிதான், ஆழ்வார் சொல்றச்சே நான் கொண்டு மானிடம் பாடேன் முதலாழ்வார் சொல்றா, இந்த நாக்கை வச்சுண்டு பெருமாளை பாடுறதுக்கு பதிலாக மனுஷியாலையா பாடுவா, நம்ம ஆழ்வார் சொல்றச்சே நாக்கொண்டு மானிடம் பாடவல்ல கவியேன் அல்லேன், இந்த நாக்கால பகவானை பாடுறது தவிர வேற ஒரு மனுஷியால பாடுறது அப்படிங்கிறது என்னோட இது கிடையாது, வேலை கிடையாது. குலசேகர ஆழ்வார்னு சொல்றச்சே ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், கேசவனாக இருக்கக்கூடிய பகவானை தான் இந்த நாக்கே நீ பாடு அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். இந்த மாதிரி எல்லா ஆச்சாரியாலும் என்ன, எல்லா ஆழ்வாரும் என்ன, பகவானை தவிர வேற யாரும் பகவான் பாகவத்தாள் ஆச்சாரியாள் இவாளை தவிர வேற யாரையும் பாடுறது இல்லைன்னு சங்கல்பம். அப்பேற்பட்ட சம்பிரதாயத்தில் வந்துட்டு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த ஐசா பைசாக்காக இல்லை இந்த சபையில் இருக்கோன்ற புகழ்ச்சிக்காக அந்த ராஜாவை பாடிடுவாரா, மாட்டார். அதுக்காக என்ன பண்ணார், அந்த எந்த கடிதாசி ஒரு பல்லக்கில் வந்துட்டோ அந்த பல்லக்கிலேயே தன்னுடைய ஒரு பதிலாக ஒரு ஸ்லோகத்தை எழுதி அனுப்பிச்சார், அதுதான் முதல் ஸ்லோகம், க்ஷோணீகோண சதாம்ச பாலன கலா அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடியதான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு வித்யாரண்யர் என்னடா இவர் வரமாட்டேங்கிறாரே, இங்கே வந்து அவர்
கஷ்டப்படாமல் இருப்பாரே அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அந்த கடிதாசை முதல்ல அனுப்பிச்சார், ரிப்ளை அனுப்பிச்சிட்டார் சுவாமி தேசிகன். அதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் எதுவும் பண்ணாத இருந்தார் வித்யாரண்யர். திருப்பி கொஞ்ச காலம் கழித்து, சரி இப்போ கொஞ்சம் மனசு மாறியிருப்பார், நாம் வேணால் திருப்பி ஒரு கடிதாசி அனுப்பலான்னு சொல்லி இந்த சபைக்கு வரலாம், வந்தால் இந்த ராஜா உங்களை நன்னா பார்த்துப்பான், அந்த ராஜாவை ஸ்துதி பண்ணணும் அப்படின்லாம் கடிதாசி அனுப்பிச்சார் ரெண்டாவது தடவை. அப்போது திருப்பி ஒரு அஞ்சு ஸ்லோகம் சேர்ந்தா மாதிரி எழுதி அனுப்பிச்சார். அதுதான் சிலம் கிமநலம் அப்படிங்கிற ஸ்லோகத்திலேருந்து கடைசியில் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து அப்படிங்கிற ஸ்லோக முடிகிற வரைக்கும் அஞ்சு ஸ்லோகங்களை எழுதி அதே பல்லக்கில் வச்சு ரிப்ளையாக அனுப்பிச்சார் சுவாமி தேசிகன். இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐசா பைசாக்காக நம்மளுடைய ஸ்வரூபத்தை மாற்றிக்கக்கூடாது. நாம் பகவானுக்கே தாசர்கள், பாகவதாளுக்கே தாசர்கள், ஆச்சாரியாளுக்கே தாசர்கள் அப்படிங்கிற சர்க்கிளை தாண்டிடக்கூடாது. அப்படிங்கிற ஸ்வரூபம் நமக்கு என்றைக்குமே இருக்கணும். மேற்கொண்டு வைராக்கிய பஞ்சகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களெல்லாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.